Hello friends, glad to meet you to Tamil Top Cheyyar YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் முதல் வசனம். கட்டுமான பணி செய்யும் ஒரு கம்பெனியில் வாலிபன் ஒருவன் வேலைக்கு சேர்ந்தான். அந்த வாலிபனுக்கு ஃபோர்மேன் ஒருவர் இருந்தார். அந்த ஃபோர்மேன் மிக கடின உழைப்பாளி. அநேக ஆண்டுகளாக அவர் அந்த கட்டுமான கம்பெனியில் தான் ஃபோர்மேனாகவே வேலை செய்து வந்தார். அதை பார்த்த அந்த வாலிபன், இந்த ஃபோர்மேன் இவ்வாறு கடினமாக இந்த கம்பெனிக்காக பல வருடங்கள் உழைத்தும் ஏன் இவருக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று யோசித்து கொண்டே இருந்தான். அதை அவரிடமே கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்த அந்த இளைஞன் அந்த ஃபோர்மேனிடம், நீங்கள் இவ்வளவு கடின உழைப்பாளி இருந்தும் ஏன் உங்களுக்கு இன்னும் ஒரு பதவி உயர்வு கூட கிடைக்கவில்லை என்று கேட்டான். அதற்கு அந்த ஃபோர்மேன், பல வருடங்களுக்கு முன்பு எனக்கும் என் மேற்பார்வையாளருக்கும் பயங்கர வாக்குவாதம் வந்தது. அந்த வாக்குவாதத்தில் நான் ஜெயித்து விட்டேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கோபத்திலே நாம் பேசும் வார்த்தைகள் அநேக நன்மைகளை நாம் இழந்து போகச் செய்யும். ஆனால் மெதுவான பிரதியுத்திரமோ கோபத்தை மாற்றும். நேபுகாத்நேச்சார் ஒரு முறை ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள் என்று சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர் மற்றும் கல்தேயரிடமும் சொன்னார். ஆனால் யாருக்குமே சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டார். இந்த காரியம் தானியேலுக்கு தெரிய வந்தபோது தானியேல் ராஜாவின் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகு என்பவரிடம் யோசனையும் புத்தியுமாய் பேசினார். பின்பு ராஜாவிடம் போய் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணினார். பின்பு அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள். தானியேலுக்கு தேவன் மறைபொருளை வெளிப்படுத்தினார். தான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நேபுகாத்நேச்சார் தானியேல் சொல்ல கேட்டபொழுது தானியேலுக்கு முன் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி தானியேலுக்கு காணிக்கை கொடுத்தார். பின்பு தானியேலை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். ஆம் பிரியமானவர்களே, கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும், ஆனால் மெதுவான பிரதியுத்திரம் கோபத்தை மாற்றும். எனவே கோபப்படாமல் தேவ ஒத்தாசையோடு பொறுமையாய் பிரதியுத்திரம் சொல்ல பழகுவோம். அப்பொழுது நம்முடைய உயர்வை நாம் இழந்து போகாமல் பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a godly day. Friends, glad to meet you to Tamil Top Cheyyar YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you.